வெல்கம் டு புவனாஸ் டைம் நம்ம இன்னைக்கு நாம வந்து ஒரு சுபையான ஆப்பிள் ஜாம் வீட்லயே பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சிம்பிள் சோ நம்ம இத பண்ணி வச்சிட்டோம்னா பசங்களுக்கும் ஊட்டலாம் நம்மளும் சாப்பிடலாம் ஒரு கப்ல ஸ்பூன் போட்டு சும்மாவும் சாப்பிடலாம் பிரெட் கூட தான் சாப்பிடணும் அப்படினு இல்ல சும்மாவே கூட சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஈஸி தான் இது பண்றது சோ அது வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இது வந்து நான் 600 கிராம் வந்து ஆப்பிள் எடுத்து வச்சிருக்கேன் இது 400 கிராம் அளவுக்கு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் சோ இத வந்து நம்ம எப்படி நான் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ இந்த ஆப்பிள பீல் பண்ணியாச்சு இத வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் ईसिया நம்மால பண்ணிட்டீங்கன்னா கொட்ட எடுக்கிறது ஈஸியா இருக்கும். மோஸ்ட்லி எல்லாம் வச்சிருப்பீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப வந்து குயிக்கா பண்ணிடலாம். இப்போ இத வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். இப்போ இத இந்த மாதிரி பீஸஸா கட் பண்ணியாச்சு. இத எடுத்து பாத்திரத்துல போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கலாம். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அளவுக்கு ஒரு முக்கால் டம்ளர் அந்த மாதிரி விட்டீங்கன்னா போதும். கொஞ்சம் வேகணும். அந்த வேக ஈரத்துக்கு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டீங்கன்னா போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கேன் மூடி வச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு வேக விடலாம் 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இது தரம் பாப்போம் வரங்க ஈஸியா ஈஸியா போர் புள்ள போகுது நல்லா வெந்திருக்கு சாஃப்டா இருக்கு இப்போ இது ஆறனதுக்கு அப்புறமா மிக்ஸில போட்டு அரைச்சிட்டு சக்கரை போட்டு கலரலாம் இது ஆறட்டும் இப்போ இது அரைச்சாச்சு பாருங்க இது அரைச்சதுல போட்டுட்டு சக்கரை எடுத்து போடுவோம் இல்ல தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா இது ரொம்ப ஈரமா இருக்கிறதுனால இதுலயே வந்து கலந்து விட்டுக்கலாம் जूस उपलब्धन அதாவது இந்த பாகெல்லாம் எடுத்த குட்டும் நம்பர் பொட்டல்ல நம்மள நடத்துனா தான் கீழ விழுது கொஞ்சம் கெட்டி ஆயிடுது இது ஆர்னருக்கு அப்புறம் அந்த ஸ்ப்ரெட் பண்ற சைஸ்க்கு வந்து இது வந்து செட் ஆயிடும் சோ இப்போ ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இருக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் லெமன் ஜூஸ் போடுறோம் இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ற ஸ்டேஜ் அதனால நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணப் போறேன் இப்போ தான் அத போட்டுக்கேன் போட்டா ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு இத கூட எடுத்துறலாம் வரமா இத எடுத்துறலாம் இது பிரச்சனை இல்ல அந்த வாசனை தர அப்படியே ஹீட் ஆன இருக்கும் இப்போ நம்ம ஆப்பிள் ஜாம் ரெடி ஆயிடுது இதல ஆர்டிஃபிஷியல் கலருக்கு பதில் நான் பீட்ரூட் ஜூஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பீட்ரூட் ஜூஸ் போட்டீங்கன்னா இந்த கலர் கொடுக்கும் நேச்சுரல் கலரா இருக்கும் இப்ப பசங்க சாப்பிடணும்னா வந்து இந்த கலர் பார்த்து விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நேச்சுரல் பீட்ரூட் கலர் இத வந்து நான் எடுத்து போடுறேன் ஒரு ஸ்பூன் நீங்க செக் பண்ணிட்டு எவ்வளவு வேணுமோ அதை போட்டுக்கலாம் இப்போ நல்லா கூல் ஆயிடுது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் பாருங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஆற ஆற நல்லா வந்து திக் ஆயிடும் ஒரு 4 to 5 hours மேல ஆச்சுனா இன்னும் நல்லா வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு பாருங்க அது அவ்வளவு போட்டுக்கே 600 ஆப்பிள் போட்டதுக்கே எவ்வளவு வந்து பாருங்க கம்மியா தான் ஆகுது இப்போ நம்மளோட ஆப்பிள் ஜாம் தயாராச்சு நல்ல கலர் வந்திருக்கு பாருங்க பீட்ரூட் ஜூஸ் போட்டதால இந்த கலர் வந்திருக்கு
an apple a day keeps the doctor away. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டாக்டர்ஸ் எல்லாம் போச்சுக்காதீங்க. ஏன்னா ஆப்பிள் சாப்பிட்டா உடம்பு ரொம்பவே நல்லது அப்படிங்கிறதுக்காக அந்த பழமொழி வந்தது. அதோட கிளிப்பிங்ஸ் நான் வீடியோ நான் ஆட் பண்றேன். கூகுள்ல சர்ச் பண்ணும்போது அந்த கிளிப்பிங்ஸ் அப்படியே நான் ஆட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.